ஹalleluya எத்தனை பேர் இந்த மத்தியான வேளை சந்தோஷமா இருக்கீங்க ஒரு சத்தம் ஹalleluya சொல்லுவோம் ஹalleluya எல்லாம் கரங்களை மேல உயர்த்தி ரெண்டு கையை சேர்த்து நல்ல சத்தமா தட்டி நம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா ஹalleluya சத்தம் ஹalleluya ரொம்ப சந்தோஷம் சரி நேரம் தாமதம் பண்ணாம நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க உற்சாகமாய் காத்து கொண்டிருக்கீங்க ஆமென் ஆமென் சோ இன்றைக்கு உங்கள் மத்தியில ஒரு ஸ்பெஷலான காரியங்களை நான் பேச விருப்பப்படுகிறேன் வாலிப பிள்ளைகளா இருக்கிற நம்ம எங்க தான் பட் அன்வேல்யூபிளான ஆட்கள் இல்லவே இல்லை எத்தனை பேர் நம்புறீங்க நான் வந்து அன்வேல்யூபிளான ஆட்கள் மதிக்கப்படாத ஆள் இல்லவே இல்லை இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை உலகம் எப்படி பார்க்கனா சின்ன பையன் சில்ற பையன் அவனுக்கு என்ன தெரியும் இவங்க தானே அந்த பையன் தானே அப்படிதான் உலகம் பேசுது ஆனா வி ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் ஹalleluya ஹalleluya பக்கல பார்த்து சொல்லுங்க ஐ ஆம் மோஸ்ட் வேல்யூபிள் ஹalleluya ஹalleluya சரி நம்ம நேரடியாக வார்த்தைக்குள்ள போகலாம் இந்த நாள் உங்கள் மதியில நான் என்ன பேச விருப்பப்படுறேன் என்றால் த பர்பஸ் டிட்டர்மைன் யுவர் சக்சஸ் எத்தனை பேருக்கு சக்சஸ் பிடிக்கும் சக்சஸ் பிடிக்காதவங்க கை தூக்கி பார்க்கலாம் சக்சஸ் பிடிக்காதவங்க இது வரைக்கும் எனக்கு சக்சஸ் பிடிக்காதவங்க I want to be fail na tholviye virumbugiren epome jeichu jeichu romba bore adigudhe na naaliki thokka aasa padrenrum mathra or karangale veithu solluvoma yarna tholviye virumbrangala so ennudaiya vaalkaliyum naan tholviye virumbura aalai na idhuvarikku paathundala brother jeichu jeichu romba bore aachichu brother eppa paathalum first class laye pass aayinukuren ellathiliye naane jeichu nukuren tholviye na konjam sandhichu thaan paakuren solra aatkal யாருமே பார்க்கல ஏன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஜெயிக்கிறவர்கள் இன்னும் அதிகமா ஜெயிக்கணும் ஆசைப்படுறாங்க தோக்குறவனும் நான் ஜெயிக்கணும் என்று ஆசைப்படுகிறாங்க அதனாலதான் இந்த வாலிப கூட்டத்தோட டீம் என்ன சக்சஸ் சொல்லுங்க சக்சஸ் சத்தமா சக்சஸ் இந்த சக்சஸ் எப்படி வருது எல்லாருக்குமே கேள்வி இருக்கு சக்சஸ் ஹவ் டு பி எ சக்சஸ் சக்சஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் காஸ்ட் நீங்கள் எந்த ஜாதியில பிறந்திருங்க அந்த அடிப்படையில் சக்சஸ் இல்ல சக்சஸ் டிட் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் லொகேஷன் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் அப்பனா சக்சஸ்ங்க ஐ எம் ஃப்ரம் கொட்டேபிலி ஐயோ வெரி சாரி இல்லவே இல்லை வெற்றி நீங்கள் எந்த இடத்துல பிறக்கிறீங்கன்ற அந்த அது தீர்மானிக்கிறது இல்லவே இல்லை நான் இந்த ஊர்ல பிறக்கிறேங்க அந்த இடத்துல யாருமே சக்சஸ் அடையறதில்ல நானும் அதே போல தான் இல்லவே இல்லை சக்சஸ் லக் அடிப்படையில் வரல அவனுக்கு ஸ்டாருங்க அதனால தான் ஜெயிக்கிறான் இல்லவே இல்லைங்க லக்குனால ஸ்டார்னால நம்ம ஜெயிக்கிறது இல்லை சக்சஸ் இஸ் டிட்டர்மைன் பை த பர்பஸ் ஹல்லேலூயா யுவர் பர்பஸ் டிட்டர்மைன் யுவர் சக்சஸ் உங்கள் நோக்கமே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது ஹல்லேலூயா 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 சோ நான் டைம் வேஸ்ட் பண்ண பண்ணல நேரடியா நம்ம சில வார்த்தைகளை பேசிட்டு போகலாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான கேட்கப்படுற ஐந்து கேள்விகளை பற்றி தான் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டியன்ஸ் ஐந்து கேள்விகள் இந்த கேள்வி தான் நீங்கள் யார் நீங்கள் எப்படியாப்பட்டவர் கீழே இருக்கிற மனுஷனை மேலே கொண்டு போகிறதும் இந்த ஐந்து கேள்வி தான் பண்ணுற சேட்டெல்லாம் நம்ம பண்ணிட்டு பிரதர் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல பிரதர் எப்படி வரோம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஹல்லேலூயா ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் சக்சஸ் எங்க இருக்கு என்று கேட்டால் நீங்கள் பிறந்த இடமோ அல்ல நீங்கள் ஏதோ பணக்கார வீட்டில் பிறக்கிறதுனால அல்ல படித்தவர்கள் வீட்டில் பிறக்கிறதுனால அல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்ற நோக்கத்தை அறியும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸோ இந்த ஐந்து கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்வி நான் என்னென்னு சொல்கிறேன் இந்த ஐந்து கேள்வியை உங்கள் தெளிவாய் வென் யூ ஏபிள் டு ஆன்சர் திஸ் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில சக்சஸ் பெறுவீங்க ஹல்லேலூயா என்ன ஐந்து கேள்வி முதலாவது ஹு ஐ அம் நான் யார் இந்த ஐந்து கேள்வி முதலாவது கேள்வி ஹு ஐ அம் நான் யார் இரண்டாவது எங்கிருந்து நான் வந்தேன் வேர் ஐ அம் ஃப்ரம் எங்கிருந்து நான் வந்தேன் மூணாவது வை ஐ அம் ஹியர் இங்கே நான் ஏன் இருக்கிறேன் என்னங்க ஐ திங்க் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்சா நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா எழுதிக்கங்க முதலாவது ஊ ஐ எம் நான் யார் ரெண்டாவது நான் எங்கேருந்து வந்தேன் மூணாவது ஒய் ஐ எம் இயர் நாலாவது வாட் இஸ் மை பர்பஸ் ஐந்தாவது
where I'm going, naan enga poga poren. Marubadi repeat pannitaangala, repeat pannittu namba ulla pogalam. Mudhalavathu, who I am, naan yaar. Innikku ellarkku oru sandhegam, naan yaar. Sila per solranga, naan vandu oru yela viswasinga. Uthu solranga, naan vandu naan enga appa amma enna paathu muttaalnu solranga, naan adukkum melanavan. Appadina muttaalukkum muttaalavan. சில ரொம்ப ஆவிக்குரிய விசுவாசிகள் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க யார்? நம் பிரதான பாவி பிரதர். என்னது பிரதானம்? மோஸ்ட் சின்னர் ஆயவங்க. அவங்க யார் என்ற அறிவு அவங்களுக்கே இல்லை. ஃபர்ஸ்ட் உலகத்தில் இருக்கிற நம் பிறந்திருக்க எல்லா மனுஷனும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன என்று கேட்டால், நான் யார்? ரெண்டாவது, நான் எங்கேருந்து வந்தேன்? ஒரு பிரதர் சொல்றாரு, பிரதர் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கொருங்கலன்னு தான் நான் வந்தேன். அவர் சொல்றாரு, கொருங்கலேருந்து நாங்கள் வந்தோம், அங்கன்னு தான் வந்தோம். எப்படி அவர் சொல்கிறார், டார்வின்ஸ் தியரிக்கு போயிடறார் அப்படியே எவல்யூஷனுக்கு. பிரதர், அமீபா இருந்துச்சா, அது கொஞ்ச நாள் விட்டு அதா மாறுச்சா, அது கொஞ்ச நாள் விட்டு இதா மாறுச்சா, அந்த ரெப்டைலன்ஸ் மேமல்ஸாக மாறணுமா, அப்படியே கொருங்காக மாறணுமா? அப்படியே எங்கள் தாத்தா வந்துட்டாரு, எங்கள் தாத்தா மூலியமாக எங்கள் அப்பா வந்துட்டாரு, எங்கள் அப்பா மூலியமாக நான் வந்துட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தாத்தா கொருங்காக இருக்கலாம், ஆனால் எங்கள் தாத்தா கொருங்கே இல்லை. பிகாஸ் நான் கொருங்கிலிருந்து வந்தவன் இல்லை, நான் கடவுளிருந்து வந்தவன். ஹாலேலூயா. என்னுடைய ஆர்ஜன் கொருங்கல்ல, என்னுடைய ஆர்ஜன் கர்த்தர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னை படைத்தார். ஸோ இந்த கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப ட்ராஜடி பாருங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனும் இந்த கேள்வியை கண்டுபிடிக்கிறது தான் தவித்து கொண்டிருக்கிறான். ரொம்ப பிச்சைக்காரன் இந்த பிளாட்ஃபார்மில் படித்து கொண்டிருக்க ஆட்களும் இந்த கேள்வியை அறியாமல் தான் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சக்ஸஸ் வேண்டும் என்றால் இந்த ஐந்து கேள்விக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நிச்சயமாக சக்ஸஸ் பெறுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஐந்து கேள்வியை டீல் பண்ணுற டைம் நம்மளுக்கு இல்லை. இல்லை, ஃபோர்த் கேள்வி, வாட் இஸ் மை பர்பஸ், இதை குறித்து தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னவனமாக நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறது நம்முடைய பிறப்பு, நம்முடைய ஜாதி, நம்முடைய இனம், நம்ம எந்த தேசத்துக்கு உட்பட்டவர்கள், நம்ம எந்த கல்ச்சருக்கு உட்பட்டவர்கள், அதன் நிமித்தம் நாம் வெற்றி பெறுறதுல நாம் வெற்றி பெறத்துக்கு காரணம் என்னவென்று கேட்டால், பர்பஸ், நோக்கம். மனிதனுக்கு மிக முக்கியமான காரியம் நான் சொல்றேன், ஒரே ஒன்று சொல்றேன். உங்கள் இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க என்றால், யூ டிட் நாட் பார்ன் பை ஆக்சிடென்ட். நீங்கள் ஏதோ விபத்தாய் பிறக்கல. அப்பா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்தாங்க, அதனால நான் பிறந்துட்டேன் பிரதர், ஆக்சிடென்டா பிறந்துட்டேன். நோ, யூ ஆர் பார்ன் ஃபார் எ பர்பஸ். நீங்க பர்பஸ்க்காக பிறந்திருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் மற்றவங்களை என்டர்டைன் பண்ணபடியாய் பிறக்கல. மூணாவது, நீங்க சும்மா பிறக்கல. ஏன் பிறந்த? சும்மா. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, சும்மா. எங்கப்பா போயிருக்கிற? சும்மா. என்னப்பா பண்ணுகிற? சும்மா. எங்கிருந்து வர? சும்மா. சும்மா 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 வாழ்க்கையே சும்மா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா சொல்லவே சொல்லாத. இனியோட லாஸ்ட், இந்த வார்த்தை மறந்துடணும். அல்லேலூயா. ஏன்னா நான் எதை செய்தாலும் நோக்கத்தோடு செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா நான் வெட்டியான ஒரு ஆள் இல்லை, ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்காக பிறக்கப்பட்ட ஆள். அல்லேலூயா. ஸோ எனக்கு அன்பான தேவனுடைய அந்த நாலாவது கேள்வி நாம் டீல் பண்ண போகிறோம். வாட் இஸ் மை பர்பஸ்? When you research, when you find out what is your purpose in this life, you can achieve easily the success. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள் என்ற அந்த அறிவு, அந்த ஐடியா உங்களுக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்சஸ் அடைவீங்க. நல்லா கவனிங்க, சக்சஸ் உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லாருக்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கால்வின் தியரி போல சில பேர் சக்சஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் ஃபெயிலியருக்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. இல்லவே இல்லை. சக்சஸ் வந்து என்னுடைய பிளட் ஹெரிடிட்டியில் இல்லை, என் குடும்ப சந்ததியில் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அந்த கேஸ்டுங்க, அதனால தான் எல்லாருமே நல்லா படிப்பாங்க. இல்லவே இல்லை. அந்த மைண்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம சக்சஸ் அடையவே முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவோம் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆனால் கவனிங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஐந்து கேள்விக்கான பதிலை நானும் என் வாழ்க்கையில் தேடி அழிஞ்சேன். நான் யார் தெரியல.
தெரியாதனால்தான் தேவையில்லாத வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் எங்கேருந்து வந்தேன், ஸ்கூலில் படித்ததுனால எல்லாருக்கிட்டையும் நான் குறுங்கிலேருந்து வந்தேனே சொல்லி கொண்டு வந்தேன். நான் ஏன் கேட்குறேன், தெரியவே இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா இந்த ஊரில் பிறந்துட்டோம், வேறு வழி இல்லாமல் நான் இங்கே இருக்கிறேன். உன் பர்பஸ் என்ன, நான் செய்கிற ஏதோ ஒரு சின்ன ஜாபை என் பர்பஸாக நினைத்து கொண்டிருக்கிறேன். எங்கே போகிறேன், யார் அறிவார், எப்படி பிறந்தனே தெரில, எப்படி சாவனே தெரிலன்ற என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கேள்விக்கும் பதிலே கண்டுபிடிக்கமில்ல. சபைக்குள்ளே போனால் சர்ச்சில்னா இதெல்லாம் கற்று தருவாங்களான்னு பார்த்தா சர்ச் அதை கற்று தரல. ஜோம் பண்ணியா, பைபிள் படிச்சியா, பரிசுத்தமாக வாழ்றியா, இதே தான் போதிச்சாங்க தவிர நான் ஏன் இங்கே இருக்கிறேன், என்னுடைய பர்பஸ் என்ன, எதற்காக கர்த்தர் இந்த பூமியில இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த சபையில என்ன வைத்திருக்கிறார் தெரியல. இதை தெரியாத போது தான் பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன், டெத் இஸ் நாட் எ பிக் ட்ராஜடி இன் அவர் லைஃப். மரணம் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லைங்க. ஆனால் எது தெரியுமா ரொம்ப பெரிய ட்ராஜடி, ரொம்ப சோகமான விஷயம் என்னமா, வா பூமியில பிறந்துட்டு சாகுற வரைக்கும் எதற்காக பிறந்தனே தெரியாம செத்து போறான் பார்த்தேன் அந்த மனுஷன். The man who never finds his purpose. வாழ்க்கையில் நோக்கத்தையே அறியாம பிஸியா இருக்கிறது நான் சொல்ல, நல்ல ஜாப்ல இருக்கிறது நான் சொல்ல, கை நிறைய சமாளிக்கிறது நான் சொல்ல, நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்கிறது, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு நான் சொல்ல, உன்னுடைய பர்பஸ் என்ன, வாட் இஸ் your unique calling, உன்னுடைய தனித்தன்மையான அழைப்பு என்ன. கடவுள் உங்களை படிக்கும் போது அவர் மாஸ்டர் பீஸா படிச்சார், ஜெராக்ஸா படிக்கல, காப்பியா படிக்கல, நம்மளாம் தேவனுடைய மாஸ்டர் பீஸ். ஐ எம் காட்ஸ் ஒரிஜினல், நான் தான் ஒரிஜினல். அவர் என்னை படிக்கும் போது ஒரிஜினலா படிச்சார், யாரையோ பண்ணிட்டு என்னை காப்பி பண்ணல. செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, கொஞ்சம் காப்பி பண்ணிடலாமே சொல்லிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணலங்க, அவர் ஒரிஜினலா என்னை கிரியேட் பண்ணார். என்ன மாத்திரம் இல்லை உங்களுக்கு ஒரு, ஸோ வி ஆர் ஸ்பெஷல் அண்ட் வி ஆர் யூனிக். அல்லேலூயா, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஐ எம் ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் யூனிக். எப்படி நீங்க தனியா இருக்கிறீர்களோ, எப்படி நீங்க மற்றவங்களை விட வித்தியாசமா இருக்கிறீங்களோ, அதே போல உங்க பர்பஸும் மற்றவங்களுடைய வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுடைய வெற்றியை பார்த்து அந்த வழியில் டிராவல் பண்ண விரும்பாதீங்க. எங்க ஃப்ரெண்டுங்க ஐடில போயிட்டா நல்லா ஆயிட்டான், நானும் ட்ரை பண்றேன். நோ, தட் இஸ் நாட் யுவர் பர்பஸ். அதற்காக நீ அழைக்கப்படல. பிரதர், எங்க ஃபேமிலி எல்லாரும் இன்ஜினியரிங் பண்ணிட்டாங்க, அதனால எங்கள் அப்பா அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்க்கு. உனக்கு என்ன, உனக்கு என்ன ஆசை? எனக்கு வந்து வேற மாதிரி ஆசை பிரதர், எனக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும் ஆசை. ஆனால் என் பேரண்ட்ஸுடைய ஃபோர்ஸ்னால நான் என்ன பண்ணுறேன், இன்ஜினியரிங் படிங்க. தட் இஸ் நாட் யுவர் பர்பஸ். உங்கள் பர்பஸை உங்கள் பெற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. காட் இட்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது நீ எதற்காக பூமியில் பிறந்தேன் என்று. அதனால தான் உங்களை பார்த்துட்டு கழுத இறம புத்திக்கு தான் பாரு, படிப்பு ஏறதா பாரு, மட சாம்பிராணி, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்காங்க. பிகாஸ் தி டர்ன் ஆஃப் தி பர்பஸ், அவங்களுக்கு ஏன், என்னுடைய நோக்கம் என்ன, நான் இதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன் என்று அறியாமல் இருக்கிறாங்க. அப்ப ஹவு டு ஃபைண்ட் தி பர்பஸ் புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து உதாரணத்துக்கு ஒரு மொபைலை வாங்குறோம், மொபைலை வாங்குறோமா, அது வாங்கும் போது வந்து பாக்ஸோட தராங்க, பாக்ஸில் சீலை பிரிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எப்போவுமே வாட்ச் பண்ணுங்கள், ஒரு மொபைலை அந்த பாக்ஸ் பிரித்தவனை எடுத்தவனே ஃபோன் இருக்காது, எடுத்தவனே என்ன இருக்கும் என்று கேட்டால் மேனுவல் புக் இருக்கும். அது காட்டிலும் முன்னே என்ன இருக்கும்னு கேட்டால் இந்த பாக்ஸு, அந்த பாக்ஸ் எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கமா இருக்காதா? எல்லாருமே ஏன் அப்படி பார்க்குறீங்க, ஏமி தெரியுது பிரதர் மாக்கு அவனா, அப்படி இல்லை, அந்த பாக்ஸில் பிராண்ட் இருக்கும். அதை திறந்த உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த மொபைல் இருக்காது, என்ன இருக்கும், மேனுவல். தயவு செய்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையாகவே எல்லாருமே ஃபோன் வாங்கிக்கோங்க, எத்தனை பேர் உண்மையாக அந்த மேனுவல் புக்கை திறந்து பார்த்துக்கிறீங்க, படிச்சிருந்த அப்ரோட்லாம் திறந்து பார்த்துக்கிறீங்க, எத்தனை பேர் கைத்துங்க? சரி, மேனுவல், வாட் இஸ் மீன் பை மேனுவல், மேனுவல்னா மேக்கர்ஸ் திங்க், மேக்கர்ஸுடைய திங்க். மேனுவல்னா என்னது, மேனுவல்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த அந்த ப்ராடக்டை யார் மேட் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாம்சங் கம்பெனியில் ஒரு மொபைல் இருக்கேன்னா அந்த சாம்சங் கம்பெனி தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது கிரியேட்டர் மேக்கர்ஸுடைய திங்க், அந்த ப்ராடக்டை பற்றி எப்படி, அந்த ப்ராடக்ட் குறித்து அவர் எப்படி திங்க் பண்ணியிருக்கிறார், எப்படியாவது ஒர்க் பண்ண வைத்திருக்கிறாருன்று கொடுக்கப்படுதான் மேனுவல். காட் இட்? அதுதான் மேனுவல்.
சோ நம்மலாம் அந்த மேனுவல் புக்கை திறக்கிறதில்ல. இன்னும் சொல்ல போனா கையில மொபைல் அந்த சார்ஜரு எடுத்துன்னு அந்த பாக்ஸ் எங்க போறோம்னு தெரியறதில்ல. ஒருவேளை சில பேருக்கு அக்கறையா இருக்கும் வாரண்டி கேரண்டி மேல, அதனால அது கொஞ்சம் தூக்கி போய் பீரோக்குள்ளவோ கபோர்டுக்குள்ள சேஃபா வைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்றதுல பாருங்க, நம்மளுக்கு தேவை அந்த மொபைல் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்ல பண்றோம். ஆனா கவனிங்க, மேனுவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ப்ராடக்டை உருவாக்கப்பட்ட ஆளு அந்த மேனுவல் எழுதி வச்சிருக்கார். எதற்காக? ஓபன் பண்ணவனே ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் மேல என்ன இருக்குன்னு கேட்டா கம்பெனியுடைய சீல் இருக்கும். இமேஜ் சொல்லாமா? இமேஜ். உதாரணத்துக்கு ஆப்பிள் போன்லலாம் பாருங்க, பின்னாடி ஒரு ஆப்பிள் துண்டா கடிக்கப்பட்ட ஆப்பிள் அப்படியே லோகோவை வச்சுருப்பாங்க. பார்த்த உடனே வாவ் ஆப்பிள் ஐபோன் கரெக்டா கரெக்டா. சில பேர் வேணும்னு அந்த பேக்கெட்ல இப்படிக்கா வச்சுப்பாங்க. ஒரு பிரதர் நான் பார்க்குறேன், அந்த சைனா செட்டு மேலே பின்னாடி ஆப்பிள் ஓட்டிக்காரு. ஓ ஆப்பிள்னு பார்த்தா இது ரொம்ப பெரிய ஆப்பிளுக்கு தான் பார்த்தா அது ஸ்டிக்கர். ஹல்லேலூயா. ஏன் பிராண்ட்? அது பிராண்டுங்க. அப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாவது அவங்களுடைய இமேஜை சீல். எது மேலே? எது மேலே? ப்ராடக்ட் மேலே. கவனிக்கணும், லிசன் கேர்ஃபுல்லி. அந்த ப்ராடக்ட் மேலே அவங்களுடைய இமேஜை குத்துறாங்க. அது மாத்திரம் இல்லை, மேனுவலை திறந்தவனே ஃபஸ்ட்டு மேனுவல் ஃபுல்லாக என்ன தான் இருக்குங்க, ஃபுல் ஆஃப் டூ அண்ட் டு நாட்ஸ். அவ்வளோ தானே மேனுவல், டூ அண்ட் டு நாட்ஸ். என்ன இருக்கும் பொதுவாக மேனுவலு? அது இமேஜ் இருக்கும். இமேஜில் ஆன் பட்டன் இங்கே, ஆஃப் பட்டன் இங்கே, கால் இப்படி அட்டன் பண்ணும், கேமரா இப்படி பண்ணும், செட்டிங் இப்படி பண்ணும், இப்படி பண்ணும் போது இதெல்லாம் இப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் கம்பெனி, யாரு கம்பெனி, அவங்க அந்த மேனுவல கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வென் யூ ஃபாலோ ஆல் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராடக்டை நீங்கள் சரியாய் உபயோகப்படுத்தலாம். படுத்தலாமா? பிகாஸ் தட் இஸ் அ லா, அது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் என்றால் அந்த ஆர்டர்ல போனோம் தான். இல்லை அவங்க என்ன சொல்றது, நான் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவேன். இந்த சார்ஜர் ஒய் ஒய் நாட் தட் சார்ஜர், இல்லை தட் சார்ஜர் நாட் வில் பி ஒர்க், அது வேலை செய்யாது. ஏன் கம்பெனிக்காரன் இந்த சார்ஜரை தான் கொடுத்துருக்கிறார், ஏன் இப்படி தான் யூஸ் பண்ணுமா, நான் இப்படி யூஸ் பண்றேன், இதுதான் பண்ணுமா, நான் அப்படி பண்றேன். நோ, அதோட பர்பஸ் என்ன? உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் கார் வாங்குறீங்க. ஆமென் ஆமென் ஆமென். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் கார் வாங்க போறீங்க. ஆமென் ஆமென். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் கார் வாங்க போறீங்க. ஆமென் ஆமென். சில பேர் பிரதர் என்ன பிரதர், பைக்கே இல்லை எங்க கார் பிரதர், நான் சொல்றேன் வாங்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ கார்ல உக்காந்து போறீங்க, பெட்ரோல் பங்க் வந்துச்சு, டேங்க் எம்டின்னு காமிக்குது. அந்த கார் எப்படியா டிசைன் பண்ணிக்கிறாங்க என்றால் டீசல் போடும்படியா டிசைன் பண்ணிக்கிறாங்க. But you don't like diesel. உங்களுக்கு டீசல் பிடிக்கல. I like orange juice. Better fill orange juice. Orange juice-ல வண்டி ஓடுமா? உன் இஷ்டம் எது அது முக்கியம் இல்லை. உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கலாம், கிரேப் ஜூஸ் பிடிக்கலாம், இல்லை சப்போட்டா ஜூஸ் பிடிக்கலாம். பட் கார் வில் ரன் ஒன்லி த்ரூ டீசல். பிகாஸ் ஏன்னா அந்த கார் எப்படியா டிசைன் பண்ணிக்கிறாங்க, டீசல்ல ரன் ஆகும்படியா டிசைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிசைனர் எப்படி பண்ணிருக்காரோ அப்படித்தான் ஒர்க் ஆகணும். கரெக்டா இல்லையாங்க? காட் இட்? நான் என்ன சொல்லி வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த போனை உருவாக்குன ஆளுக்கு தான் அந்த போனை பத்தி தெரியும். தெரியுமா? ஓகே ஃபைன். இப்போ டூ இதெல்லாம் பண்ணுங்க சொல்லுவாங்க, டு நாட் இதெல்லாம் செய்யாதீங்க, இந்த சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க, ஹை வோல்டேஜ்ல யூஸ் பண்ணாதீங்க, வேற அடாப்டர் யூஸ் பண்ணாதீங்க, வேற டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டு நாட். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் அயன் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அயன் பாக்ஸ் சொல்லுவாங்க டோன்ட் யூஸ் வித் வாட்டர் அப்படின்னு போடுவாங்க பாருங்க. இல்ல இல்ல என் இஷ்டம் அது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை போய் தண்ணி உள்ள கை விட்டுற முடியாது, விட்டாயினாவோ அடிச்சு தூக்கிடும். கரெக்டா இல்லையாங்க? தூக்கிடும். ஏன்னா அப்படியாக அதை டிசைன் பண்ணிருக்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு கிரியேட்டர் டிசைன் பண்ணிக்கிறாரோ அப்படி ஒர்க் ஆகுறது தான் அதோடைய பர்பஸ். காட் இட்? புரியுதுங்களாங்க? இது வரைக்கும் புரியலையா? அப்படி அப்ப நான் கவனிங்க, அட்லீஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு புரியும். பறவைகள் பறக்கும்படி உருவாக்கப்பட்டது, ஆனால் அது பறக்காம போகிற பட்சத்தில் இட் இஸ் ஃபெயிலியர் ஆர் சக்சஸ் ஃபெயிலியர். மீன்கள் தண்ணிலே வாழும்படி படைக்கப்பட்டது,
ஆனா தண்ணில மீனால வாழ முடியல என்றால் இட் இஸ் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அதே போல தான் நாம் இந்த பூமியில பிறந்ததே சக்சஸ்க்காக தான் அப்ப when you success that is your purpose when you fail that is not your purpose ஹalleluya கவனிங்க மொபைலுக்குள்ள நம்ம போயிடலாம் ஏன்னா அதுதான் காமனான எக்ஸாம்பிள் பாருங்க வேற எக்ஸாம்பிள் எதுவும் தோணும் ஏன்னா எல்லாருக்கும் மொபைல் இருக்குது தலையில பெயின் இருக்குதோ இல்லையோ கையில போன் மாத்திரம் இருக்குது ஹalleluya ஹalleluya எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ப்ராடக்ட்ல பின்னாடி நல்லா இருக்கும் கடைசியா அந்த போன்ல ஏதாச்சும் டிஃபெக்ட் ஏதாச்சும் சேதம் டேமேஜ் இருந்தா ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட சப்மிட் பண்ணுங்க கரெக்டா கரெக்டா ஆத்தரைஸ்டு டீலர் சாம்சங் போன் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சாம்சங் கம்பெனி கிட்டே போய் கொடுங்க எங்கன்னா பாய் இருப்பாங்க போய் குத்துறக்கூடாது ஃபெவிக்கல் போட்டு ஒட்டி குத்தமிச்சிடுவாங்க ஏன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆத்தரைஸ்டு டீலர் அவங்ககிட்ட என்ன பண்ணும் அந்த ப்ராடக்ட சப்மிட் பண்ண ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட் பத்தி தெரியும் நான் சொல்றேன் ஆதியாகமம் 1 அதிகாரத்துல கர்த்தர் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறார் அந்த ப்ராடக்ட் தான் நீயும் நானும் அல்லேலூயா ஆமென் அந்த ப்ராடக்ட்டை எப்படி உருவாக்குறார் என்றால் சீல் தமது சாயலையும் தமது ரூபத்திலையும் உங்களை உருவாக்கிக்கிறார் கவனிங்க அந்த ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்றால் அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு எங்கன்னா ஓரத்துல பங்கடை வச்சிருக்காங்க பாத்தியா அவங்ககிட்ட குத்துட்டு வந்து கூடாது உலகத்துல ஏகப்பட்ட கேரேஜிங் இருக்கு போன் ரிப்பேர் கடை இருக்கு அங்கெல்லாம் இந்த போனை கொடுக்க முடியாது ஏன் ஆத்தரைஸ்ட் கம்பெனி ஆத்தரைஸ்ட் டீலர் கிட்ட தான் கொடுக்கணும் ப்ராடக்ட்ல இருக்கு அப்போ நம் மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் என்றால் we should not seek outside மனுஷனுடைய எல்லாம் பிரச்சனைக்கும் பதில் வெளியே இல்ல ஏதீசம் ஒரு பதில் ஆகாது சயின்ஸ் ஒரு பதில் ஆகாது உலகத்துடைய இன்டலெக்சுவல் ஒரு பதில் ஆகாது அவங்களுடைய சுப்பீரியர் நாலேஜ் ஒரு பதில் ஆகாது ஏன்னா they are not the creator they are not made me Only God can give success because God made me. Amen. Hallelujah. Hallelujah. அவர் என்னை படைத்தபடியால அவர் மாத்திரம்தான் என்னை வெற்றி உள்ளவனாய் ஆக்க முடியும். Hallelujah. Hallelujah. நான் சொல்கிறேன் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, you are born for success. Hallelujah. சொல்லுங்க நான் சக்சஸா இருக்கும்படியாய் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன். இந்த பூமியில பிறந்திருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எந்த பிரச்சனை ஆனாலும் போனுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் கேரண்டி கொடுப்பான். இத்தனை வருஷத்துக்குள்ளயும் இந்த போன் என்ன பிரச்சனை ஆனாலும் அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தரோம் ரிப்பேர் பண்ணி தரோம் மாற்றி தரோம் எல்லாம் அதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் பண்ணி தரோம் வாரண்டி கேரண்டி தராங்களா ஏன் ஒய் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியும் தெரியாது தெரியுமா இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறேன் இந்த ஃபோனு நான் இவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு தெரியுமா தெரியாது ஓகே ஃபைன் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் கம்பெனி ஏகப்பட்ட கேரண்டி வாரண்டி இன்சூரன்ஸு எல்லாமே தராங்க ஏன் என் மேலே வைத்த அன்புக்காகவா இல்லை என் மேலே பிரியமாக இருக்கிறதுக்காகவா இல்லை ஏன் அவன் கேரண்டி வாரண்டி தரான் தெரியுமா கம்பெனி ரெப்யூட்டேஷன் சொல்லுவாங்க அந்த கம்பெனியுடைய பேருக்காக நேம் சேக் சொல்லுங்க நேம் சேக் அந்த கம்பெனி பேருக்காகத்தான் அவன் கேரண்டி தரான் வாரண்டி தரான் ரீப்ளேஸ் பண்றான் அதுல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கிளியர் பண்ணி தருவான் எதற்காக கம்பெனியுடைய ரெப்யூட்டேஷன் அந்த கம்பெனியுடைய நேமுக்காக பேருக்காக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி தருவாங்க ஏன் கம்பெனி நான் சொல்றேன் நீங்கெல்லாம் ஏன் சக்சஸ் ஆக வேண்டும் என்று கேட்டால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நீங்க சக்சஸா வாழ போறீங்க ஹல்லேலூயா 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 இஸ்ரவேல் ஜனங்க வேதவாக்கில் வேதத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா ஸ்டெப் நெக் பீப்பிள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியில கர்த்தருடைய வார்த்தை கேட்கல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல ஆனா ஸ்டில் காட் தேவன் அவர்களை எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனார் ஏன் என்று கேட்டால் அவர்கள் நல்லவர்களுக்காக அல்ல அவங்க ரொம்ப ஒழுக்கமானவர்களுக்காக அல்ல அவங்க பரிசுத்தவான்களுக்காக அல்ல என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவர்களை ஹல்லேலூயா
ஹalleluya யாருடைய நாமத்தின் நிமித்தம் என்னுடைய நாமத்தின் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை வெற்றி சிறக்கிறவர்களாய் செய்வார் ஹalleluya சத்தம் ஹalleluya எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே இதுவரைக்கும் நீங்க ஃபெயிலியர் பார்த்து கொண்டிருக்கீங்களா ஒன்னு புரிந்துகொள்ளுங்க ஃபெயில் ஆகும்படியா இந்த பூமியில் நான் பிறக்கல ஜெயிக்கும்படியா நான் பிறந்திருக்கிறேன் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் ஜெயிக்க பிறந்தவன் இன்னொரு போஸ் என்ன சொல்ல போனா ஜெயிக்க பிறந்தவ இல்ல ஜெயிச்சிட்டு தான் நாம பிறந்திருக்கிறோம் ஆமென் எப்படிங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் இல்ல ஜெயிச்சிட்டு தான் நாம பிறந்திருக்கோம் எப்படிங்க அப்படினு கேட்டா சயின்ஸ்ல சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு தாயும் தகப்பனும் ஒண்ணா இணையும்போது தகப்பன் வந்து வித்த தரான் ஸ்பெர்ம்ஸ் னு சொல்றாங்க பாத்தியா ஸ்பெர்ம்ஸ் அப்போ அவங்க சொல்றாங்க சயின்டிஸ்ட்ங்க ஒரு வாட்டி அந்த அந்த அதை ரிலீஸ் பண்ணும்போது ஏறத்தால நோ லெஸ் தென் 50 மில்லியன்ஸ் நோ லெஸ் தென் 50 மில்லியன்ஸ் அப்போ ஒரு வாட்டி அவங்க அதை ரிலீஸ் பண்ணும்போது ஏறத்தால 5 கோடி ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்றாங்களாம் 5 கோடி உயிரினங்கள் எத்தனை உயிரினங்கள் 5 கோடி 5 crores என்னது ஸ்பெர்ம்ஸ் உயிரினங்கள் உயிரினங்கள் இந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணுனா ஒண்ணுக்கு ஒண்ணு பேட்டில் நடக்கும் சண்டை போடும் நீயா நானா நீயா நானான்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு உடைச்சுன்னு அதில் பாதி செத்து போவோம் இவ ஒரு பெரிய ரேஸ் மாதிரி எங்க கர்ப்பத்துக்குள்ள ஒரு பெரிய ரேஸ் மாதிரி போவோம் தாயுடைய கர்ப்பத்தில் வந்து ஓவல்னு சொன்னாங்க பாருங்க முட்டை அந்த முட்டையை போயிட்டு இந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணால் பிடிக்கணும் அதுதான் அவங்களுடைய டார்கெட் அப்போது ஏறத்தால் நியர்லி இந்த 5 crores ஸ்பெர்ம்ஸ்க்கு உயிரணுங்களுக்கு ஏகப்பட்ட சண்டை வரும் நீயா நானா நீயா நானா அடி அடித்து உடைச்சி அடித்து உடைச்சி இதில் எது முதலாவது போய் அந்த முட்டையை பிடிக்குதோ அந்த குழந்தை தான் 10 மாதத்துக்கு அப்புறம் பிறக்கும் ஐ திங்க் யூ காட் இட் நீங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே 4 கோடி உயிரினங்களை ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்திலே பிறக்கிறீங்க ஹalleluya 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 பிறந்துட்டு ஜெயிக்கிறதுல நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே எவ்வளவு பேர 5 கோடிக்கு கிட்ட இருக்கிற உயிரினங்களை ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் My birth is not a failure, it is a success. மிகப்பெரிய வெற்றி அப்ப நான் நம்புகிறேன் நான் பிறக்கும் போதே வெற்றி பெற்றேன் என்றால் இந்த பூமியில பிறந்தோ நான் வெற்றி பெறுவேன் ஹalleluya nothing is too hard for me எதுமே ரொம்ப கஷ்டம் இல்ல நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால் வேதத்துல வாசிக்கிறோம் தாவீது சொல்கிறார் சாம் 139ல தாயின் கருவில உருவாறதுக்கு முன்பாகவே என் கண்கள் அப்ப எதை அவர் பார்த்தாரு நான் ஸ்பெர்மா இருக்கும் போதே 5 கோடி ஸ்பெர்ம்ஸ் அப்படியே ஓடணும் இருக்கும் போதே எட்டி பார்த்துட்டு நீ தப்பா ரோகன் ஃபாஸ்டா போ நீ தப்பா லார்வி போ நீதா பிரவீன் பிரதர் நான் யாருல ஒருத்தரும் கேட்டா 5 கோடியில ஒருத்தவன் ஆமென் ஹalleluya ஹalleluya ஐ அம் சூசன் ஒன் ஆமென் சொல்லுங்க ஐ அம் சூசன் ஒன் ஐ அம் சூசன் ஒன் கர்த்தர் நம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான் சொல்றேன் உங்களை யார் தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ இல்லையோ தெரியல ஆனா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார் அல்டிமேட் கோல் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியா இருக்கும் பாருங்க சக்சஸ் இஸ் அ பிரிடிக்டபிள் சக்சஸ் இஸ் அ பிரிடிக்டபிள் வாட் யூ பிலீவ் அண்ட் வாட் யூ ஸ்பீக் ரிகார்டிங் லைஃப் உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் வெற்றியை குறித்து நீங்கள் என்ன பேசுறீங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என் வாழ்க்கையில் நான் இதை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஷார்ப்பா ஐ எம் பார்ன் ஃபார் சக்சஸ் த சக்சஸ்க்காக தான் பிறந்திருக்கேன் என்றால் அப்போ சக்சஸ்ஃபுல் மேன் இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது இதெல்லாம் தேவையில்லாத ஆட்கள் ஐ எம் வேஸ்டிங் மை டைம் பட் ஐ எம் நாட் அ சக்சஸ்ஃபுல் மேன் பிகாஸ் ஐ எம் வேஸ்டிங் மை டைம் நான் சக்சஸ்ஃபுல்லாக ஆளாக இருக்கிறபடியால் ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் காட் இட் I am born for success. Na jeikkrathukaga pirandirukken. Adnala na thevillada kaaryangale waste ana kaaryangale arpamana kaaryangale kevalamana kaaryangale naan seiyradhala yen? That is not my work. That is not my purpose. My purpose to be a success. Hallelujah.
ना वेट्री पेरर्त काग परंदर पेनंदर के ठाल ना अंदर वेट्री पेरे नान एन सोये वेंडों अदर काग मुयर्ची एडु पनों तावरे तेवैलाद कारिंगले नाम सोये मुड़ियाद एने कान्पाने देवड़े पिलेगले इसले सले पेर स्टाटेजी तरांगा एनना उलगत्तले प्रकरें 90% of people वंदे purpose इलाम सित्तु पुरंगला They're dying without knowing their purpose. That is the greatest, that is the biggest tragedy. வாழ்க்கையில ஏன் பிறந்தோம் தெரியல 40 வயசு ஆச்சு பிறந்தினா சாதிச்ச ஒண்ணே இல்ல பிரதர் நாலு புள்ளிங்க பத்திட்டு இருக்கேன் அதான் சாதனை அதுவும் சாதனை அதுக்காக வாண்டி பிறந்த இல்ல What is your purpose? To be a successful. கர்த்தர் ஏன் இந்த இடத்துல வெச்சிருக்கார் Because you have a special purpose. KSF la kartar ena veithirkar endral or nokkathukaga avar veithirkar ana nokkatha na niravetti kondirukrena na gavaninga indha mari paadangal ella en vaalkila na kattukollumbodha en vaalkila na vetri petren en vaalkai mulumiya waste I was wasting my time padikira nerathila padikala school ku pora nerathila school ku pola college ku pora nerathila pola yen na yen poranda theriyala என்னுடைய அதிகபட்சமான ஆசை என்னன்னா ஒரு சின்ன ஜாப் அதனால வர பணம் லைஃப் லாங் அப்படி லீட் பண்ணி போயிடலாம் ஒரு சுமாரான ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன வீடு லைஃப் சல்தா ஹேன்னு சொல்றாங்க பாத்தியா அந்த மாதிரி அப்படியே போயிடலாங்க நம்மெல்லாம் லைஃப் ஸ்பெஷல் வேண்டாம் ஸ்பெஷல் வேண்டாம் அப்படியே போகலாம் அப்படியே ஆடு மாடி மாதிரி அப்படியே போயினே இருந்தலாம்னு நினைச்சேன் பட் வென் ஐ ஃபவுண்ட் இட் And when I discovered the purpose of my life, என் வாழ்க்கையில என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய purpose என்ன நான் தெரிந்து கொள்ளும்போது I am achieving many many things by the grace of God. Hallelujah. 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 பேச தெரியாது ஆனா கர்த்தர் என்ன ஒரு பிரீச்சராய் மாத்திருக்கிறார் படிக்க தெரியாது ஆனா பைபிள் டீச்சரா கர்த்தர் மாத்திருக்கிறார் Hallelujah. சில ஃப்ரெண்ட்ஸ் வரல friends vandha ivanan paathittu poiduvaanga because I am nil in everything when I don't know my purpose ya vaalkaiyila en nokkam theriyadumbodhu ellathilum nil last bench ya mask card la ellame red pen la eluthittupaanga red pen na fail blue pen na pass thana last la school mudiyumbodhu kudupaanga veettukku ethunba maata pottu poiduva ena atta ethunu poi yaaru ketta na kaamikiradhu ஏனா எல்லாமே ரெட்டிங் எல்லாமே ஃபெயில் லைஃப் மொத்தம் ஃபெயில் 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 லேட்டரா எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னால முடியாது ஐ காண்ட் ஏபிள் டு டு எனிதிங் ஐ அம் வேஸ்ட் ஐ அம் ஃபிட் ஃபார் நத்திங் எனக்கு எதுவுமே தெரியாது ஐ அம் நாட் குட் எனஃப் இன் எவ்ரி எனிதிங் எதுலயும் நான் தேர்ச்சி பெற்றவன் அல்ல எதுலயும் நான் கிளவர் இல்ல சிம்பிளா சொல்லப்போனா ஐ எம் ஜீரோ வென் ஐ டோன்ட் நோ த பர்பஸ் ஆனா என் வாழ்க்கையில என் வாழ்க்கை இதற்காகத்தான் கடவுள் என்னை பிறக்க செய்திருக்கிறார் இதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறார் என்று நான் ரியலைஸ் பண்ணும்போது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சக்சஸ் நான் பார்த்தேன் ஹல்லேலூயா சோ நான் சொல்றேன் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய பர்பஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்கள் தீர்மானம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா வேதம் சொல்கிறது ப்ராவப்ஸ் 19 வர்சஸ் 21 சொல்றது மனிதனுடைய நினைவுகளை அநேக திட்டங்கள் உண்டு ஆனா கர்த்தருடைய பிளான் மாத்திரமே நிறைவேறும் ஹல்லேலூயா யூ மே ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் யூ மே லாட் ஆஃப் யூ மே ஹேவ் லாட் ஆஃப் பர்பஸ் இன் யுவர் லைஃப் பட் காட்ஸ் பிளான் கோயிங் டு டன் இன் யுவர் லைஃப் அந்த பிளான் சிறியதல்ல அந்த பிளான் சின்னதல்ல அந்த பிளான் கேவலமானதல்ல அந்த பிளான் மிகப்பெரியது ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் சிறியதல்ல அது மிகப்பெரியது மை காலிங் அண்ட் பர்பஸ் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரிதிங் ஹல்லேலூயா எல்லாம் கரங்களை தட்டுவோமா எல்லா சத்த மக்கள் தட்டுவோம் இன்னும் உற்சாக மக்கள் தட்டுவோம் God bless you all வெற்றியை விசுவாசிங்கள் வெற்றி பெற்றோம் என்று நம்முங்கள் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் பிரச்சனைனா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்
ஜெயிக்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது யாருமே ஹெல்ப் இல்ல opportunity இல்ல யாருமே தூக்கி விட மாட்டேங்கறாங்க யாருமே தோல் தட்டி வாப்பாவனால முடியும்னு சொல்ல மாட்டேங்கறாங்க அப்படி நினைத்து கொண்டிருக்காங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக ஏகப்பட்ட வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் ஏகப்பட்ட opportunity திறந்து வைத்திருக்கிறார் when you find that அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆவீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா